गुड मॉर्निंग स्टूडेंट्स नेते क्लास नाम वो लूब्रिकेंट्स एंड क्लासिफिकेशन नाम पाता वीडियो पी ना एक्सप्लेन पड़ी इंब और फुल पावर पॉइंट प्रेजेंटेशन टाइप्स ऑफ लूब्रिकेटिंग ऑयल्स नाम पाकपो देर आर फोर टाइप्स ऑफ लूब्रिकेटिंग ऑयल्स दे आर वेजिटेबल ऑयल्स एंड एनिमल ऑयल्स रेंडावद मिनरल ऑयल्स मूनावद ब्लेंडेड ऑयल्स नालाव सिंथेटिक ऑयल्स सो इन नाला पत्ती दा नम्म इंद पावर पॉइंट प्रेजेंटेशन पड़ी के सो फर्स्ट ऑयल वंदु वेजिटेबल ऑयल्स एंड एनिमल ऑयल्स सो वेजिटेबल ऑयल्स ना एन्ना इदला अदोड़ी एक्साम्पल्स वेजिटेबल किंगडम लिरुंदु वरकूडिय एल्ला विधमान ऑयल्सुम वेजिटेबल ऑयल्स सो सिंथेटिक ऑयल्स मिनरल ऑयल्स ला अदोड़ पिक्चर नींगे पाथींगे वेजिटेबल एंड मिनरल ऑयल्स अदला पाप्पोमा The lubricating oils obtained from animal and vegetable kingdom fall under this category. So, vegetable and animal kingdom. தாவர பொருட்கள் அல்லது விலங்குகள்ல இருந்து நாம ஏதாவது எண்ணெய்களை லூப்ரிகேஷன் ஆயில நாம எடுத்தோம் அப்படி சொல்லுச்சுன்னா அது வந்து நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் அனிமல் ஆயில்ஸ் சொல்லி சொல்றோம். They have good oiliness. இதோட முக்கியமான பண்பு என்னன்னா அதெல்லாம் கையில பிசுபிசுன்னு நல்லா ஒட்டும். ஆனா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படினா They have low thermal stability. கொஞ்சம் ஹீட் பண்ணாலே அது என்னதுனா டீகம்போஸ் ஆயிடும். They undergo oxidation easily under the working atmosphere. அதனால நல்லா ஹீட் பண்ணனும்னா லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் வந்து எப்பவுமே ஹீட்ல தான் இருக்கும் இன்ஜினுக்குள்ள. அப்ப அது ஏதாவது ஆக்சிஜன் கூட வர்க் பண்ணிச்சுனா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிச்சுனா அது ஆக்சிடைஸ் ஆயிடும். சோ எப்பவுமே இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் அனிமல் ஆயில்ஸ் நம்ம வந்து மற்ற ஆயில்ஸோட நம்ம அடிட்டிவ்ஸா நம்ம ஆட் பண்ணுவோம். They are used as additives. சோ மற்ற ஆயில்ஸோட இது வந்து கொஞ்சமா நம்ம நினைச்சோம்னா ஆட் பண்ணுவோம் எக்ஸாம்பிள்ஸ் பாம் ஆயில் காஸ்டர் ஆயில் கோகனட் ஆயில் கிரேப் சீட் ஆயில் எக்ஸெட்ரா ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ஸ் பாம் ஆயில் காஸ்டர் ஆயில் கோகனட் ஆயில் கிரேப் சீட் ஆயில் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல் ஆயில் அனிமல் கிங்டத்துல இருந்து வரக்கூடிய ஆயில்ஸ் வந்து நம்ம அனிமல் ஆயில்ஸ் சொல்லி சொல்றோம் சோ வேல் ஆயில் போன் ஆயில் காட் லிவர் ஆயில் லார்ட் ஆயில் டேலோ ஆயில் டால்ஃபின் ஆயில் அப்படின்னு இது எல்லாமே மீன்கள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பொருட்கள் இது நம்ம லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும் வேல் ஆயில் போன் ஆயில் காட் லிவர் ஆயில் இதெல்லாம் மீனை மாத்திர லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் நம்ம இன்ஜினில் போட்ட மாதிரி கட்டிடலாம் டேலோ ஆயில் இது வந்து பீஃப்லேருந்து அல்லது மாடோடைய இறைச்சியிலேருந்து அந்த கொழுப்புலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில்ஸ் தான் நம்ம டேலோ ஆயில்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் டால்ஃபின் மீன்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் டால்ஃபின் ஆயில்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம அனிமல் ஆயில் வெஜிடபிள் ஆயில் நம்ம பார்த்தோம் இன்னொரு ரெண்டு ஆயில் பார்க்கணும் மினரல் ஆயில்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஆயில்ஸ் ஸோ மினரல் ஆயில்ஸ் தே ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த டிஸ்டிலேஷன் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம் இப்போ பூமிகடிலேருந்து பெட்ரோலியம் வந்து க்ரூட் பெட்ரோலியம் மாதிரி இந்த மாதிரி கருப்பு கலர்ல செய்யும் கிடைக்கும் தே ஆர் சீப் அண்ட் தே ஆர் தெர்மலி ஸ்டேபிள் அண்டர் ஒர்க்கிங் கண்டிஷன் இது எவ்வளோ ஹீட் பண்ணாலும் சில குறிப்பிட்ட விதமான ஆயில் இதுக்குள்ள இருக்குது இந்த க்ரூட் ஆயிலுக்குள்ள அதை நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி ஹீட் பண்ணால் ஹை டெம்பரேச்சருக்குன்னு அது தாங்கும் இந்த க்ரூட் ஆயிலை நம்ம எடுத்து வந்து கீழே பாருங்க கீழே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அதை ஃபர்னஸில் கொடுத்து நம்ம ஹீட் பண்ணி எவாப்ரேட் பண்ணி அதை நம்ம நினைச்சோம்னா ஒரு பெரிய லாங் ஹை டவரில் நினைச்சோம் நம்ம அனுப்புவோம் ஸோ பெரிய பெரிய மாலிகூல்ஸ்லாம் கீழே தங்கிவிடும் சின்ன சின்ன மாலிகூல்ஸ்லாம் மேலோடய நினைச்சோம் எஸ்கேப் ஆகி வந்துடும் ஸோ இதோடைய டெம்பரேச்சர் பாய்லிங் பாயிண்ட் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பயன்படுத்தி பலவிதமான பொருட்களாக நம்ம இந்த ஒரே டவரில் நம்ம பிரிச்சிருவோம் ஸோ மேலே வர்றதுனா எல்பிஜி கேஸ் அந்த கார் படம் போட்டிருக்கு பாருங்கள் அது கேஸோலின் பெட்ரோல் நேஃப்தா ஏரோப்ளைனில் பாருங்கள் பேரஃபின் லாரியில் பார்த்தீங்கன்னா டீசல் அப்புறம் கப்பலுக்கு ஃபியூவல் ஆயில் லூப்ரிகேட்டிங் ஆயில் சொல்லி பலவிதமான ஆயில் நம்ம பிரிக்கிறோம் நிறைய காம்போனன்ஸ் வந்து இப்படி டவரில் பிரிஞ்சு வரும் அதோடைய மாலிகுலர் வெயிட் அண்ட் டெம்பரேச்சர் இது ரெண்டையும் பொறுத்து வேற வேற டெம்பரேச்சர்ல வேற வேற கெமிக்கல்ஸ் நிச்சயம் அந்த தார்ல அந்த மண்ணிங்கள் இந்த க்ரூட் ஆயில் இருந்து பிரிஞ்சு வந்துடும் எதுக்குமே பிரியாததான் அந்த கடைசியில கீழே கடைசியில கருப்பு கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா பிட்டுமேன் அது தார் ரோடு போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி க்ரூட் ஆயில நம்ம நினைச்சிடும் வேற வேற டெம்பரேச்சர்ல நம்ம பிரிச்சு எடுக்கும்போது லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் வந்து 300-350 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சு நமக்கு வெளியே வந்துடும் தே ஆர் புவர் இன் ஆயில் ஆயிலினஸ் இது என்னதான் ஹை ஸ்டெபிலிட்டி தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருந்தாலும் இது வந்து நினைச்சதுனா ஒன்னோட ஒன்று ஒட்டார் இன்ஜின் கூட ஊற்றணும்னா இன்ஜினில் போய் ஒட்டார் அதனால நம்ம என்ன சொல்கிறோம் வெஜிடபிள் அண்ட் அனிமல் ஆயில்ஸை நம்ம இது கூட சேர்க்குறோம் கொஞ்சோண்டு சேர்த்தா அதோடைய ஆயில்னஸ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு வந்துடும்
Some vegetables and animal oils are added to increase the oiliness property. Blended oils. So, ipo nam mix panna porom. When mineral oils derived from petroleum products are mixed or blended with animal oil or vegetable oils, they are called as blended oils. Blended appadina mixing. Ipo nama ernaye paathom animal oil ku animal oil ku plant la irundhu varakudiya oil ku nalla ottum thanmai undu. Aana petrol la irundhu eduthu varakudiya oils ku vandu ottum thanmai irukkar. So indha ottum thanmai illadadhanaala ஒன்னோட ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிளெண்ட் பண்ணிட்டோம்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒன்று கொண்டு செஞ்சிடும் ஷேர் ஆகிடும். அனிமல் அண்டு பிளான்ட் கிங்டத்துலேருந்து வரக்கூடிய ஆயில்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் தாங்க முடியாது. ஆனால் இந்த க்ரூட் ஆயிலேருந்து வரக்கூடியதுக்கு ஹை டெம்பரேச்சர் தாங்க முடியும். ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்ல பண்புள்ள ஆயில் நமக்கு கிடைக்கும். தே ஆர் யூஸ் டு ரெடியூஸ் போர் பாயிண்ட்ஸ், இன்க்ரீஸ் விஸ்காசிட்டி, இன்க்ரீஸ் ஆயிலினஸ், டு ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன், டு இம்ப்ரூவ் கலர். இதனால தான் நம்ம நினச்சிக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் அல்லது மிக்ஸ் பண்ணுறோம். 100% மினரல் ஆயில்ஸ் ஆர் நாட் ஃபிட் ஆஸ் சச் இன் ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ் அண்ட் மெஷின்ஸ். பெட்ரோல்லேருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஆயில்ஸையும் நம்ம அப்படியே 100% ஹை ஸ்பீட் இன்ஜினில் போட முடியாது. ஏன்னா இன்ஜினோட இந்த ஆயில் போய் ஒட்டாது. தேர் ஃபோர் அடிக்டிவ்ஸ் ஆர் ஆட் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் த லூப்ரிகன்ஸ். அதனால நம்ம அனிமல் கிங்டத்துலேருந்தோ பிளான்ட் கிங்டத்துலேருந்தோ வரக்கூடிய ஆயில்ஸை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம இதில் ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பொருட்களை என்னென்ன ஃபங்க்ஷனுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் மினரல் ஆயில்ஸை டு இன்க்ரீஸ் ஆயில்னஸ் ஒட்டுந்தன்மை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சில நேரத்தில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை ஆப்ரேட்டிங் ப்ரெஷர். நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் இந்த கெமிக்கல் நினைச்சோம் அதில் போய் நல்லா ஆயில் ஒட்டிக்கிடும். அதனால இந்த பாஸ்பரஸ் சல்ஃபர் குளோரின் காம்பவுண்ட்ஸ் கொஞ்சோண்டு சேர்க்கணும் அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில்ல. பாலி அல்கைலேட்டட் நாஃப்தலின் சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கு, அது வந்து போர் பாயிண்ட்ஸ் குறைச்சி விடும். ஆர்கானிக் பாஸ்பரஸ் அண்ட் ஆன்டிமனி காம்பவுண்ட் என்ன செய்யும், தே ப்ரீவென்ட் த மெட்டல் சர்ஃபேஸ் ஃபார் கரஷன் அண்ட் ரஸ்ட் ஃபார்மேஷன். உள்ள இயந்திர பொருட்கள் துரு பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக நம்ம ஆர்கானிக் பாஸ்பரஸ் அண்ட் ஆன்டிமனி காம்பவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, கிளைகால், கிளிசரால் அண்ட் ஆயில் இன்சாலிபிள் சிலிகான் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா டு ப்ரீவெண்ட் ஃபோம் ஃபார்மேஷன். இப்போ ஒரு வாளியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்து மேலே அப்படி மேலே ட்ரீ ஆத்துற மாதிரி ஆற்றிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியில் அப்படி நுரைச்சி வர்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் ஆயில்ஸும் நுரைக்க ஆரம்பிக்கும். இன்ஜினுக்குள்ளே வேகமாக மிஷின் சுற்றும்போது ஆயிலும் என்ன செய்யும், அதோட சுற்றும்போது நுரை வரும். அந்த நுரை வந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகி இன்ஜின் ஃபால்ட் ஆகும். அதனால அந்த நுரையை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக கிளைகால், கிளிசரால், ஆயில் இன்சாலபிள் சிலிகான் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நினச்சோம் நம்ம போடுறோம். ஆறாவது பாயிண்ட் பாருங்கள், எஸ்ஏஇ 5W30 அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை நம்ம போடும்போது விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் நினச்சோம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா அடர்த்தியாக மாறிடும். சோப் நாம் பயன்படுத்துகிற சரீரத்துக்கு பயன்படுத்துகிற சோப்பில் கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் பேரியம் பேஸ்ட் சோப் இருக்குது. அது என்ன செய்யணும்னா நல்லா போய் ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டியை உண்டாக்கும். அது இன்னொரு விதத்தில் ஆயிலினஸ் செஞ்சு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆயிலினஸ் அல்லது ஸ்டிக்கிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறக்காக சில விதமான சோப்ஸ் என்ன சொல்லணும் நாம் பயன்படுத்துகிறோம். ஜிங்க் அல் டை அல்கேல் டைத்தையோ பாஸ்பேட் DZDDPன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆன்டிவியர் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா இது வந்து இன்ஜினுக்குள்ளே போய் என்ன செய்யுது, கோடு கூடலாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த லூப்ரிகேட் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சி நல்லால வலுவலுன்னு இருக்குமே தவிர அதோட மிஷினில் போய் ஏதோ ஒரு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் உண்டாக்காது. சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் போரான் காம்பவுண்ட்ஸும் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை நம்ம தாங்குறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மாலிப்டின் அண்ட் டைசல்பேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஃப்ரிக்ஷன் மாடிஃபையர்ஸாக நினைக்கிறோம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு லூப்ரிகேட்டிங் ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேறு வேறமான கெமிக்கல். என்னென்ன ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம என்னென்ன கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணி லூப்ரிகேட்டிங் ஆயிலுடைய நேச்சரை நம்ம அதிகப்படுத்துகிறோம் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியாக படிக்க போகிறது சிந்தட்டிக் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ். சிந்தட்டிக்னா என்ன? சிந்தட்டிக் ஆயில்ஸ் இஸ் எ லூப்ரிகேட்டிங் ஆயில் கன்சிஸ்டிங் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் மேன் மேட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கையிலேருந்தே வரும். பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டத்துலேருந்து வர்றது இயற்கை, அனிமல் கிங்டத்துலேருந்து வர லூப்ரிகேட்டிங் ஆயில் இயற்கையாகவே வந்துடும். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதுவும் இயற்கையிலேருந்து வரக்கூடிய பொருட்களை தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதான் பிளெண்டட் ஆயில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நாலாவது நம்ம ஒரு லூப்ரிகேட்டிங் ஆயில் செய்ய போகிறோம். இது வந்து இயற்கையிலேருந்து வராது, நாம தான் நினைச்சிரோம் செய்கிறோம். ஸோ மேன்மேட் அல்லது ஆர்டிஃபிஷியல்னு சொல்லி சொல்கிறோம்.
They can be manufactured using chemically modified petroleum compounds rather than synthesized from other raw materials. So, இது man-made-ஆ இருந்தாலும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய சில விதமான ஆயில்ஸ்ல சில விதமான கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம லேசாக மாற்றி லேப்ல கொடுத்து நம்ம மாற்றி நம்ம இதை லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து சிந்தட்டிக் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்னு சொல்லி சொல்லிடும். வென் மினரல் ஆயில்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் லிபரேட்டிங் ஆயில் தே அண்டர்கோ ஆக்சிடேஷன் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் செப்பரேட் வேக்ஸ் ஃப்ரம் தெம் அட் லோ டெம்பரேச்சர். சாதாரணமான மினரல் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு போச்சுன்னா அது ஆக்சிடைஸ் ஆயிடும். டெம்பரேச்சர் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கீழே போச்சு அப்படின்னா அதுலேருந்து மெழுகு மாதிரி சில கெமிக்கல்ஸ் நெஞ்சோம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து என்ன செய்யாது, இன்ஜினில் சில நேரத்தில் பயன்படுத்த முடியாது. ஸோ இட் இஸ் அன்சூட்டபிள் ஃபார் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸ். அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு இன்ஜின் ஆயில் செய்கிறோம், அதுதான் சிந்தட்டிக் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ். இன் சச் கண்டிஷன்ஸ் சிந்தட்டிக் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். சிந்தட்டிக் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் ஹேவ் த ஃபாலோயிங் குட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் பெட்டர் லோ அண்ட் ஹை டெம்பரேச்சர் விஸ்காசிட்டி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் லோ ஆனாலும் ஹை ஆனாலும் விஸ்காசிட்டி மாறாது. பெட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆக்சிடேஷன், எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ணாலும் ஆக்சிடைஸ் ஆகாது, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணாது. தே ஆர் தெர்மலி ஸ்டேபிள், ஹீட் பண்ணாலும் ப்ராப்பர்ட்டி மாறாது. நோ ஆயில் அண்ட் ஸ்லட்ஜ் ப்ராப்ளம்ஸ், அதை ஹீட் பண்ணால் அது ஆக்சிடைஸ் ஆகுது, கீழே டெம்பரேச்சரை கொண்டு வந்தோன்னா ஃப்ரீஸ் ஆகுது, வேக்ஸ் மாதிரி வருது, அப்படிலாம் பிரச்சனை வராது. ஹை ஃப்ளாஷ் பாயிண்ட், எவ்வளவு டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணாலும் தீப்பிடிச்சு எரியாது, நான் இன்ஃப்ளேமபிள், தீப்பிடிச்சு எரியவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து சிந்தட்டிக் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் ஆயில்ஸ் ரெண்டு ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஒன்று பாலி கிளைகால்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாலி எத்திலின் கிளைகால் அண்ட் பாலி ப்ரொப்பிலின் கிளைகால். பிஇஜின்னு சொல்லி சொல்கிறோம், அதை பிஇஜினா என்ன, பாலி எத்திலின் கிளைகால். இட் இஸ் சிந்தசைஸ்ட் ஃப்ரம் எத்திலின் கிளைகால் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் லைக் பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் H2SO4. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு மாலிக்யூல் பக்கத்தில் வாட்டர் இருக்கு, வாட்டர் செப்பரேட் பண்ணுற மாதிரி H2OH சொல்லி இருந்துச்சுன்னா அது உடனே என்ன செஞ்சோம்னா அது ரெண்டையும் H2OH மட்டும் வெளியே எடுத்து வாட்டராக மாற்றிடும். அப்போ அந்த மாலிக்யூல்ஸ் வந்து பெரிய மாலிக்யூலாக மாறிடும். ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்டில் பாருங்கள், HOCH2CH2OH, அதில் H நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன். அடுத்ததில் பாருங்கள், இதே மாலிக்யூல் தான் திருப்பி நான் எழுதியிருக்கேன், ரெட் கலரில் H2O இருக்குது, ப்ரௌன் கலரில் CH2CH2OH இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சல்ஃபரிக் ஆசிட்ல அல்லது பாஸ்பாரிக் ஆசிட்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய H2OH மட்டும் என்ன சேர்ந்து வாட்டராக வெளியே வந்துடும். அப்போ அந்த ரெண்டு எத்திலின் கிளைகால் மாலிக்யூல் வந்து பெரிய மாலிக்யூலாக மாறிடும். பார்த்தீங்களா, மேலே அந்த அதே மாதிரி கலர் வந்து என்ன அப்படி போட்டு ஆக்சிஜன் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறதுனால அதை நான் கருப்பு கலரில் நினைச்சிருக்கேன் காட்டியிருக்கேன். சரி, இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், ரெண்டாவது லைன் ஈக்குவேஷனில் ரெண்டாவது லைன் HOCH2CH2O, அதில் ஏற்கனவே ஒரு HOH வெளியே போயிட்டு அதனால் அடுத்த மாலிக்யூல் வந்து அப்படி சேருது CH2CH2OH. இது வந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை பாலிமராக மாற்றணும்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும். அது என்னென்னா, இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் நடுவில் உள்ள ஈக்குவேஷன் பாருங்கள், அதில் H2OH ஆரம்பிக்குது, இந்த பக்கம் OH2 முடியுது. ஸோ அந்த க்ரீன் கலரில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது பாலிமரில் எழுதும்போது இந்த ரெண்டாவது லைனை தான் மூணாவது லைனில் நம்ம எழுதுகிறோம். பாலிமராக எழுதும்போது என்ன செய்யணும், இந்த பக்கத்தில் H2OH சொல்லி ஒன்று பச்சை கலரில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை ப்ராக்கெட்டுக்கு வெளியே போடணும். அந்த பக்கத்தில் OH2 சொல்லி ஒன்று பச்சை கலரில் காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் போடணும். போட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்யும், உங்களுக்கு வந்துடும். ஸோ நடுவில் ஒரு ப்ராக்கெட் நல்லா உங்களுக்கு ஏற்கனவே பாலிமர் எப்படி வரையணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். கரெக்டாக அதே மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை வச்சு மூடி கீழே எண்ணுன்னு சொல்லி லேசர் போட்டு நம்ம அதை பாலிமராக மாற்றணும். ஸோ இந்த பாலிமர் எப்படி இருக்கும், ஹைச் வெளியே போயிட்டுனா OCH2CH2O CH2CH2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி N, அதுக்கப்புறம் இந்த OH. ஸோ இப்படி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாலி கிளைகாலோடைய ஸ்ட்ரக்சர் பாலிமர். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் பாலி அல்கீன் ஆக்சைட்ஸ், அது வந்து பாலி எத்திலின் ஆக்சைடு அல்லது பாலி ப்ரொப்லின் ஆக்சைடுன்னு சொல்லி சொல்லுவோம். த பாலிமரைசேஷன் ஆஃப் எத்திலின் மாலிகூல்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் Al2O3 அலுமினியம் ட்ரை ஆக்சைடு பாலி எத்திலின் ஆக்சைட்ஸ் இஸ் ஃபார்ம்ட் NCH2CH2. இதுதான் எத்திலின் மாலிக்யூல். இதை Al2O3 கூட நம்ம போடும்போது ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் வெளியே வந்துடும். ஸோ பாலிமரில் போகும்போது CH2CH2 N டைம்ஸ் நமக்கு கிடைக்குது. இட் இஸ் சூட்டபுள் ஆஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ லூப்ரிகேட்டிங் கோட்டிங் ஃபார் வேரியஸ் சர்ஃபேசஸ் இன் ஆக்வஸ் அண்ட் நான் ஆக்வஸ் என்விரான்மெண்ட். தண்ணி படுகிற
இயந்திர பொருட்கள் அல்லது தண்ணி படாத இயந்திர பொருட்கள் எல்லாம் நினைச்சலாம் நம்ம இதை ஒரு கோட்டிங் மாதிரி நினைச்சலாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்படி நம்ம கொடுத்து நம்ம லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்லாம் நினைச்சலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸுடைய டைப்ஸை நம்ம படிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு மூணு டாப்பிக்கில் நம்ம இந்த யூனிட்டை நம்ம நினைச்சலாம் கவர் பண்ணிடலாம். 2 or 3 times இந்த வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க, யாருக்கும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.